வணக்கம் தமிழா. கோயில்களில் காலி பணியிடம் எவ்வளவு? அறிக்கை அனுப்ப கோயில் அலுவலர்களுக்கு அறநிலையத்துறை ஆணையர் குமரகுருபன் பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்காரு. இதன்படி என்ன கோர வராங்க பார்த்தீங்கன்னா, அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38,652 கோயில்கள் உள்ளன. இக்கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பதவி இருக்குன்னா, கூடுதல் ஆணையர், இணை ஆணையர், உதவி ஆணையர், செயல் அலுவலர், இளநிலை உதவியாளர், மேலாளர், தலைமை எழுத்தர், அலுவலக உதவியாளர், காவலர், தூய்மை பணியாளர் உட்பட 2,409 அங்கீகரிக்கப்பட்ட பணியிடங்கள் உள்ளது. இந்த பணியிடங்களை தவிர நிர்வாக வசதிக்காக அந்தந்த கோயில்கள் சார்பில் 10,000 மேற்பட்ட பணியாளர்கள் பணியிடங்கள் உள்ளது. ஓகேங்களா? இப்போ 10,000 மேற்பட்ட பணியாளர் பணியிடங்கள் நிரப்பதற்கான உறுதி வந்திருக்கு. இந்த பணியிடங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ளது. கோயில்களுக்கு இதனால் பார்த்தீங்கன்னா சொந்தமான கடை, வீட்டு வாடகை வசூல் செய்வது, ஆக்கிரமிப்பு அகற்றுவது, வரவு செலவு பதவிகள் பராமரிப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொள்ள சிக்கல் உள்ளதா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோயில்களில் உள்ள காலி இடங்களை, காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் இருந்தது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோயில் உள்ள காலி பணியிடங்கள் விவரங்கள் உடனடியாக அனுப்பி வைக்குமாறு அறநிலையத்துறை ஆணையர் வந்து குமரகுருன் வந்து உத்தரவிட்டிருக்காரு. இதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அங்கீகரிக்கப்பட்ட பணியிடங்கள், அடுத்து காலியாக உள்ள பணியிட விவரம், அடுத்து 110 விதியின் கீழ் அனுமதி கூறிய ஒரு புதிய பணியிடங்கள், இந்த அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எடுத்து அங்கே அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து பெற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.